அஸ்லாம் வலைக்கம் டு ஆல், வெல்கம் பேக் டு சரிஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவுமே சூப்பரான வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாவு எதுவும் ஊற வைக்க தேவையில்லை, அரிசி ஊற வைக்க தேவையில்லை, பருப்பு எதுவும் ஊற வைக்க தேவையில்லை. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரவை வச்சு சூப்பரான வந்து ஒரு ஊத்தப்பம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ளைனாக தான் இன்றைக்கி சுட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நல்லா வந்து கேரட்டு கேபேஜ்லாம் தூவி விட்டு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆனியன் கூட ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் பொடி தோசை மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, குயிக்காக வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்பம் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டன்ட் அப்பம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஒரு 1/2 கப் அளவு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஈஸ்ட் இல்லைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோடா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாரில் வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் வந்து இன்னொரு ஒரு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட பேட்டர் வந்து இந்தளவு வந்து சாஃப்டாக வந்து ஆகிற வரையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு போலில் வந்து இதை வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ், இதை வந்து இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வந்து அப்படியே வந்து விட்டுறலாம். அப்போ தான் வந்து நம்மளோட மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகிட்டு சாஃப்டான அப்பம்ஸ் கிடைக்கும். இப்போ இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆயாச்சு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து நம்மளோட வந்து பேட்டர் பாருங்கள் நல்லா வந்து ரைஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்திருக்குது. நீங்கள் இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா, திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து அப்பம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் லட்னா வந்து எதுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் இப்போ வந்து நம்மளோட வந்து பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ஆப்பம் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஊற்றிட்டு வந்து நல்லா வந்து பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து லிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக வந்து நம்மளோட வந்து இன்ஸ்டன்ட் ஆப்பம் வந்து ரெடி ஆகியாச்சு. அவ்வளோதான், இதை அப்படி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பத்தை வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து சாஃப்டாக வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெசிபிஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களை வந்து சேரும். இந்த ஒரு ரெசிபியோட வந்து இந்த வீடியோ முடியுது. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சரிஃபா சமையல். பாய்.